ஒவ்வொரு முறையும் இந்த காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சிக்கு நாம் வருகிற பொழுது மனதிற்குள்ள ஒரு சில நிகழ்ச்சியான நினைவுகளோடு வர வேண்டியிருக்கு. இன்றைக்கு யாரை பற்றி பேசப் போகிறோம், அவர்களது பெருமைகள் என்ன, அவர்களது அனுபவங்கள் என்ன, அது நமக்கு கொடுக்கின்ற சுகம் எத்தனை அளவு, அப்படியே மனசில் நினச்சிட்டு வரோம். ஒரு சாதாரணமாக ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, நீ உனது நண்பர்களை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ படித்த புத்தகங்களை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். அதை போல இன்றைக்கு பாலக்காடு கே.வி. நாராயணசாமி அவர்களை பற்றி நாம் இன்று பேச வருகிறோம். அவரது வாய்ப்பாட்டு அதன் சிறப்பு, இன்னைக்கு ரெக்கார்டிங் உள்ள வரும்போதே கேட்டாங்க யாரை பற்றி பேச போறீங்க, கே.வி. நாராயணசாமி ஐயா அவங்களை பற்றி, பாலக்காடு சேர்ந்தவர் அவர் அப்படின்னா அப்படி எங்கப்பா அந்த எக்ஸ்பிரஷனே நல்லா இருக்கு, போங்க போங்க என்று பேசுகிற அளவிற்கு அவர் யார்கிட்டெல்லாம் பழகியிருக்கார், அரியக்குடி ராமானுஜம் ஐயங்கார், பாலக்காடு மணி ஐயர், அப்புறமேல் பார்த்தா பிஸ்மில்லா கான், பண்டிட் ரவிசங்கர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோடு ஒரு பழகிய ஒரு மாபெரும் இசை மேதையை பற்றி நம்ம பேசிருக்கிறோம். நான் சொல்லக்கூடியது சுருக்கமாக இருக்க வேண்டும். அவரை பற்றி சொல்லுவதற்கு அவரது துணைவியார் பத்மா அம்மையார் அவர்களும் அவர்களது மகள் அனுராதா அவர்களும் இங்கே வந்திருக்காங்க. நாம் சுருங்க சொல்வோம், அவர்கள் விளங்க வைப்பார்கள். அந்த வகையில் ஒன்று சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் லீட் கொடுக்குறேன். அவரது பரம்பரை ஏழு தலைமுறைகளாக இசை பரம்பரை அப்படின்னு கேட்குற பொழுது ஆ என்று நாம் ஆச்சரியத்தால் நிமிர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமாம், அந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நீங்கள் ஏழு தலைமுறைன்னு வரைச்சே நாலு தலைமுறையிலேருந்தான் எனக்கு தெரியும். ஏழு தலைமுறைன்னு வச்சு இவரோட அப்பா, இவரோட தாத்தா, அவரோட தாத்தா அவர்களந்தான். கிருஷ்ணாட்டம் களி விஸ்வம் பாகவதர்னு திருவனந்தபுரம் மகாராஜா சமஸ்தானத்தில் அவருக்கு ஆஸ்தான வித்வானாக கொடுத்ததுக்கு காரணம் அவருக்கு அந்த கோவிலில் பாடின்னு மகாராஜா கேட்டுட்டு இப்படி ஒரு அஷ்டபதி பாடின்னு இருக்கார், இனிமையான ஒரு குரலை கேட்டுட்டு இவரை நம்ம ஆஸ்தானத்தில் வைக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய பெருமைன்னு சொல்லி அப்பா அவருக்கு அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட பிள்ளை நாராயண பாகவத் வந்து கொல்லங்கோடு மகாராஜா சமஸ்தானத்தில் அவர் இருந்திருக்கார். எங்கள் மாமனார் வந்து ஃபிடில் வித்வான். இவரை சங்கீதத்தில் பூர்ணமாக கொண்டு வந்தவர் எங்கள் புக்காத்து தாத்தா தான், இவரோட தாத்தா தான். அவர் பேர் நாராயண பாகவதர், அவரோட பேர் தான் இவருக்கு. இவருக்கு வந்து ராம நாராயணன் பேர் இவருக்கு. எங்கள் மாமியாரால் அவரை அந்த பேர் வச்சு கூப்பிட முடியாததுனால சாமி சாமின்னு கூப்பிட்டு அப்புறம் அப்படி இந்த மாதிரி பேர் வந்துடுச்சு அவருக்கு. இப்படி அவர் ஏழாவது தலைமுறை பேரும் வந்துருச்சு இல்லை, அதை சொல்லுங்க. அது அவரோட தன்னலம் இல்லாத உழைப்பு தான். தன்னோட குரு தன்னோட சொன்ன வேற ஒன்றுமே அவருக்கு சிந்தனை இல்லை. அதில் தான் அவர் இன்னைக்கு இப்படி உலகளாவிய அளவுக்கு வந்திருக்காருனா அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான். அவரோட ஒரு சிம்பிளாக இருந்து அந்த குருக்கிட்ட அந்த சத்தியமாக இருந்தார். அவருக்கு நிறைய குரு இருந்திருக்கா, சி.எஸ். கிருஷ்ணய்யர், பாலக்காட்டு மணியரே ஒரு குரு தான், அப்புறம் அந்த பாப்பா வெங்கட்ராமையார், இந்த மேதைகளில் அப்புறம் கடைசியில் தான் அறியக்கூடிய ராமானுங்க. இந்த மேதைகளில் அவரோட பெரிய யோகம் என்னன்னா விசேஷம் அவரோடுக்கு, ஒரு மிருதங்க வித்வான், ஒரு ஃபிடில் வித்வான், ஒரு பாட்டு வித்வான், மூணு பேரும் அவருக்கு குருவாக அமைஞ்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லணும். அவர் சொல்வர் அது எனக்கு இது கிடைச்சதுன்றத ரொம்ப பெருமையாக சொல்வர். அது வரலாம் தான் நான் கேட்டிருக்கேன். அவரை பற்றி கேள்விப்பட்டதில் என்னை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தியது, என்னை ஓரளவுக்கு நிகழ்ச்சி செய்தது என்னன்னு கேட்டால் அவருடைய குரு பக்தி. அந்த காலத்தில் ராமபிரான் மேலே ஆஞ்சநேயர் பெருமான் எப்படி ஒரு பக்தி வச்சுருந்தாரோ அதை போல தன்னுடைய குருக்கள் மேலே இவரும் அவ்வளவு ஆழமான பக்தி வச்சுருக்காருன்னு கேட்குற பொழுது இன்றைக்கி இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா, இந்த இதை நீங்கள் சொல்லணும். அவருடைய மகள் அம்மா அதாவது எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், ராஜமையர்ன்றவர் அறியக்கூடியோட இன்னொரு ஒரு டிசைப்பிள், மதுரை கிருஷ்ணன்றவர் இன்னொரு ஒரு டிசைப்பிள். இவள் மூணு பேரும் ரொம்ப பிரசித்தமாக சங்கீத உலகத்தில் இருந்திருக்கா. அதில் வந்து மதுரை கிருஷ்ணய்யர் வந்து அப்பாவுக்கு அப்புறம்தான் வந்தவரான். இப்போ அவர் கேட்டாராம், இந்த குருகிட்ட வந்து நான் எப்படிலாம் இருந்துக்கணும், கொஞ்சம்
அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறது எல்லாம். அப்போ அப்பா சொன்னாராம், நீ மதுர கிருஷ்ணன்றதையே மறந்துடணும், நம்ம பேர் நம்ம மறந்துடணும், நம்ம இங்க சேவார்த்தி, குரு மட்டும்தான் ஃபோக்கஸ், வேற எதுவுமே ஃபோக்கஸ் கிடையாது. அந்த ஒரு அதாவது 24 மணி நேரமும் குரு சிந்தனையாகவே இருக்கிறது தான். அப்படி அப்படி இருக்கணும்னு நம்ம மனசில் வச்சுட்டாலே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். இப்படி இருக்கணும் அவர்கிட்ட, அப்படி இருக்கணும் அவர்கிட்டன்னு தனித்தனியாக பிரித்து சொல்கிறது இஸ் டிஃபிகல்ட். பட் இதுதான் லூப்பு, இதுதான் கோரு. இப்படி இருக்கணும்னு நம்ம நமக்கு நமக்குள்ளே ஒரு டிசைட் பண்ணி இருந்தோம்னா, இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அமையும். அவருக்கு காலையில் அவர் எழுந்த உடனே அவருக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்கிறதுலேருந்து அத்தனை அவர் உடம்பு ஸ்தித்தி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சுடுதண்ணி வைக்கிறது, எந்த டெம்பரேச்சரில் சுடுதண்ணி வச்சா அவருக்கு எதமாக இருக்குமோ அந்த மாதிரி, அதுக்கு இது இதெல்லாம் அப்பா சொல்லுவார். அண்ட் அவர் பேசுறத வச்சு, அவருக்கு இன்னைக்கு கச்சேரி இருந்ததுன்னா பேசுறத வச்சு என்ன ஸ்ருதி அவருக்கு செட் பண்ணலாம் தம்புரால அப்படிங்கிறதே, அது அது அப்பா சொல்லும்போதே எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் த டீச்சர் வந்து ரொம்ப ஹைட்டண்டாக போகிறது. அந்த மாதிரி அந்த மாதிரி சில அப்சர்வ் பண்ணி நிர்ணயம் பண்ணி சிலது டிசைட் பண்ணி நடத்த வேண்டிய சமாச்சாரங்கள் இருக்கும்போது அது அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது அப்படிலாம் எங்கள் அப்பாவுக்கு நிறைய கிடைச்சதுன்னு அப்பா சொல்கிறத வச்சு ஐ யூஸ் டு திங்க். இன்னொன்று எங்கள் அப்பாட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பட்டது என்னென்னா, அவரோட ஸ்டூடெண்ட் டேஸை பற்றி சொல்லும்போது, இதெல்லாம் அந்த காலத்து குருகுல வாசம், நிச்சயமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டம்னு எடுத்தால் கஷ்டம், சுகம்னு எடுத்தால் சுகம். ஆனால் நம்ம தேர்ட் பர்சனாக கேட்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்ட காலம்தான். ஆனால் அந்த வார்த்தையை எங்கள் அப்பா சொன்னதே கிடையாது. அது வந்து யதார்த்தமாக தான் வந்து ஒரு ஒரு டே எப்படி இருக்கும்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு ஒழிய, அதில் தனக்கு என்ன கஷ்டம் இருந்தது அது அவர் சொல்லும்போது நம்ம ஃபீல் பண்ணலாம். ஒரு இது ஒரு வேலைக்கு ஒரு வேளை இதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாரோ அது கஷ்டப்பட்டுருப்பாரோன்னு, பட் அவர் சொல்லும்போது அது ரொம்ப யதார்த்தமாக தான் சொல்லுவார். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இது நான் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸு கோஒர்க்கர்ஸ் கோ மியூசிஷியன்ஸு நிறைய சர்க்கிளில் பார்த்துருக்கேன். ஒரு குவாலிட்டி நான் பல பேர்கிட்ட பார்க்காதது எங்கள் அப்பாட்ட என்ன பார்த்துருக்கேன்னா, ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் அப்பான்னு நான் வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கே வி நாராயண் சுவாமி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வேர்ல்டு, ஹீ இஸ் நாட் அவர் ஃபேமிலிஸ் ப்ராப்பர்ட்டி அலோன். அந்த சங்கீதம் வந்து இஸ் ஃப்ரீ. அது என்ன சொல்கிறது, அது வந்து இந்த 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 உலகத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம் அது. குரு குருக்கிட்ட தனக்கு ஏதாவது குருக்குல வாசும்போது தனக்கு ஏதாவது தான் கஷ்டப்பட்டதையோ இல்லட்டா குரு தன்னை ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணதையோ இல்லை தான் குருவுக்கு ஏதாவது பௌருஷமாக பண்ணதையோ அப்படிலாம் பேசவே மாட்டார். என்ன சொல்லுவார்னா, தான் எங்கெல்லாம் குருக்கிட்ட தப்பு செஞ்சோம், தப்பாக தெரியாமல் நடந்துட்டோம், அதுலேருந்து தான் என்ன லெசன் கற்றுன்றது என்றது தான் அவர் வந்து சொல்லுவார். அதாவது நான் கூட நினச்சிப்பேன், சிஷியாள்கிட்ட பசங்கள் குழந்தைகள்கிட்ட இப்போ ஒய்ஃப் இவாள்கிட்டலாம் இப்படி ஓப்பனாக சொல்கிறாரு, எப்படி இவரால் சொல்ல முடியறதுன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப எனக்கு என்ன ரொம்ப நெகிழ வச்ச ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டி ஐ பிலீவ் அவருக்கு வந்து கச்சேரி குரு கச்சேரி முடிச்சுட்டு காரில் வந்துட்டு இருந்தப்போ முன்னாடி இவர் உட்காந்துருக்காராம். எல்லாம் ஏதோ பெரிய கோவிலில் போல் இருக்கு மதுரையில், அங்கே வந்து அழகர் கோவிலில், அங்கே வந்து ஒரே பதார்த்தங்கள்லாம் கொடுத்துருக்கா, அதெல்லாம் ரொம்ப வாசனைலாம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கா. குரு பின்னாடி வந்து அத்தனை நேரம் பாடிட்டு ஆனு டயர்டாக படுத்துன்று அப்படியே கண்ணு முண்டிருக்க, கொஞ்சம் நேரம் இவா ட்ராவல் பண்ணணுமா. இவருக்கு
ரொம்ப நேரத்து பசியா என்னன்னு தெரியல, பெரிய வடை கொடுத்துருந்தானா, அது வந்து யாருக்கும் அந்த சவுண்டு கேட்காம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விண்டு விண்டு இவர் சாப்பிட்டுட்டே வந்திருக்கார். வீடு வந்து சேரும்போது பெரிய பௌர்ணமி மாதிரி இருந்த ஒரு வடை வந்து மூணாவது ஆள் சந்திரன் மாதிரி உளுண்டு வந்திருந்தான். வீட்டுக்கு வந்தோடனே வடை எங்கே காணும், இன்னும் இவ்ளுண்டு இருக்கு, இவ்ளுண்டா கொடுப்பா அப்படி இப்படின்னு அவள் பேசிட்டு இருந்தப்போ இவர் சொல்லிட்டாரான், ரொம்ப பசியாக இருந்து நான் சாப்பிட்டுட்டேன் அண்ணா, குரு வந்து அண்ணான்னு தான் கூப்பிடுவான். அப்போ குரு சொன்னாரான், ஏண்டா அண்ணா இவ்வளோ நேரம் பாடிட்டு வந்திருக்கேன், அவ்வளோ டயர்டாக இருக்கேன், அண்ணாக்கு முதல்ல கொடுத்துட்டு சாப்பிட்ணும்னு தோண வேண்டாமா, சங்கீதம் தெரிஞ்சால் மட்டும் போதாதுரா, இங்கீதம் தெரியணும்டாம். இதை வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லும்போது இன்னைக்கு அவரோட ஒரு அந்த ஒரு ஹியூமிலிட்டியை நினச்சி ரொம்ப நான் வந்து நெகிழ்ந்து போயிருக்கேன். பிரவாவரம் தாரும்
Ma pada ma pa ma ga ma ri ga
Yeah.